வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு சிங்கமுக பைரவி மந்திர இயந்திர தந்திர பிரயோகத்தை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள். உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்தழித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது சிங்கமுக பைரவி, சிங்கமுக பைரவி என்பது அதாவது காளியினுடைய ஒரு ருத்ர தோற்றம்தான் சிங்கமுக பைரவி என்று அழைக்கக்கூடிய பிரத்யங்கரி என்று அழைப்போம். அதாவது அதர்வன காளி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான தேவதை, அதாவது காளியிலேயே மிகவும் கொடூர குணம் படைத்த, அதாவது அதீத ஆற்றல் படைத்த, அதீத சக்தி படைத்த, யாராலும் அவளை ஆள முடியாத, அடக்க முடியாத கோர ரூபத்தை உடையவள்தான் இந்த சிங்கமுக பைரவி. ஆகவே இவளை யார் வணங்கி அவளுடைய அருளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு உலகில் மட்டுமல்ல ஈரேழு 14 லோகங்களிலும் எதிரி சத்ரு என்பவன் கிடையவே கிடையாது. இவனை வெல்ல வல்லவன் இவ்வுலகில் எவரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க சக்தி மிக்க ஒரு தேவதை தான் இந்த சிங்கமுக பைரவி. இந்த சிங்கமுக பைரவியை நாம் வணங்குவதன் பொருட்டு இது மட்டுமல்லாமல் அவருடைய மந்திர ஆற்றல்களிலேயே ஐயும் கிளியும் சவும் என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகள், இச்சா கிரியா ஞானா என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளையும் உள்ளடக்கியவள். ஆகவே உங்களுக்கு இக பர சுகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை தான் இந்த சிங்கமுக பைரவி. ஆக இவருக்குண்டான தியான முறை, மூலமந்திரம், இயந்திர பிரயோகம், பூஜை முறைகள், யாக முறைகள் இவைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக காண்போம். முதலில் ரிஷி சந்தஷ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு ரிஷி இருக்கிறார்கள். சிங்கமுக பைரவியினுடைய தியான மந்திரம் அதாவது ஓம் சிங்கமுக பைரவி மகா மந்திரஷ்ய பகவான் பிரம்ம ரிஷி அனுஷ்டிப் சந்தஹ சிம்ம பைரவி தேவதா மமவிஷ்ட சித்தியத்த ஜப விநியோக என்று சொல்லக்கூடிய முதலில் இந்த தியான மந்திரத்தை நாம் மனதார ஒரு 3 முறை கூறிவிட்டு பிறகு அந்த சிங்கமுக பைரவினுடைய தோற்றத்தை நாம் முதலில் தியானம் செய்ய வேண்டும். அதாவது எந்த பாவத்தில் நாம் ஒரு தேவதையை பாவிக்கிறோமோ அதே பாவத்தில் அந்த தேவதை நமக்கு காட்சி தருவாள். இதையேத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய அகத்தில் நீ எந்த தேவதையை எந்த பிரம்மத்தை நீ நிலைநிறுத்துகிறாயோ அந்த தேவதை உனக்கு அதே வடிவத்தில் காட்சி தருவாள். ஆக இந்த சிங்கமுக பைரவினுடைய தோற்றமானது சிங்கமுகமும் 3 கண்கள், 8 கரங்கள், அந்த 8 கரங்களிலும் சூலம், ஈட்டி, கட்கம், முசலம், டமரகம், மதுபாத்திரம், அபயம், வரதம், அதாவது இவைகளை 8 கரங்களிலும் தரித்து பச்சை வஸ்திரம் அணிந்து பிரளய கால ருத்தினை போன்ற கனல் கக்கும் சிங்க பைரவி தேவியை தியானம் செய்கின்றேன் என்று இவ்வாறு நாம் மனதில் அவளை தியானிக்க வேண்டும். அதாவது இது கற்பனையாக இருந்தாலும் இது நம் நிஜத்தில் இதே தோற்றத்தில் நமக்கு காட்சி தருவாள். இது கற்பனை அல்ல, இது அந்த தெய்வத்தினுடைய உருவம். நாம் ஏற்கனவே இதை காணவில்லை, ஆகவே தியானத்தின் மூலமாக அந்த உருவகத்தை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது அதே உருவத் தோற்றத்தோடு நமக்கு அந்த தேவதை காட்சி எழுப்பாள். ஆகவே இவளை இவ்வாறு நாம் தியானித்து கொண்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில், 6x6 செப்புத்தகட்டில் முதலில் சுத்தி செய்து பிராண பிரதிஷ்டை செய்து
சாப விமோசனம் செய்து பிறகு இந்த எந்திரத்தை அச்சுப்பிழை இல்லாமல் அச்சரப்பிழை இல்லாமல் எழுதி கொண்டு பிறகு இந்த எந்திரத்தை அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் இவைகளை வைத்து ஒரு பீடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு பூரண கும்பம் வைத்து மதுமாமிசம் ஈரல் வடை சுண்டல் அப்பம் சாராயம் தேன் பொங்கல் தேங்காய் பழம் இவைகளை வைத்து தூபதீபம் காட்டி கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு செவ்வலரி புஷ்பத்தினால் அதாவது செவ்வலரி பூக்களினால் தினமும் 1008 வீதம் தொடர்ந்து 48 தினங்கள் 1 மண்டலம் நாம் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதாவது இந்த எந்திரத்திற்கு இந்த மந்திரத்தை சொல்லி நாம் அபிஷேகங்கள் செய்த பிறகு இந்த எந்திரத்திற்கு இந்த செவ்வரளி மலர்களால் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது இதற்குண்டான மந்திரமானது மூல மந்திரம் ஓம் நமோ பகவதி சிங்கமுகக்காளி பைரவ ரூபி ஐம் க்ளீம் சௌம் ரம் ரம் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதி சிங்கமுகக்காளி பைரவ ரூபி ஐம் க்ளீம் சௌம் ரம் ரம் ஹும் ஸ்வாஹா. இந்த ஐம் க்ளீம் சௌம் இது இச்சா கிரியா ஞானா என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் உள்ளடக்கியது. ஆகவே அனைத்து செல்வங்களும் ஷௌம் என்று சொல்லக்கூடிய சௌபாக்கியம் அதாவது அனைத்து செல்வங்களும் 16 வகை செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான அற்புத சக்தியை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த சிங்கமுக பைரவி. ஆகவே இந்த சிங்கமுக பைரவியை நீங்கள் முறையாக இந்த எந்திரத்தை கொண்டு அபிஷேக ஆராதனையில் செய்து அச்சித்து பூசித்து அடிபணிந்து வணங்கி அந்த சிங்கமுக பைரவனுடைய அருளை பெற்றீர்களானால் 7-14 லோகங்களுக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி கிடைக்கும். ஆகவே மனப்பூர்வமாக தெய்வ நம்பிக்கையோடு சிரத்தையோடு அமர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் ஒரே நோக்கத்தோடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே இது நமக்கு பலனளிக்கும். இவ்வாறு நீங்கள் ஒரு மண்டலம் செய்து முடித்த பிறகு மீண்டும் ஒரு ஓமகுண்டம் வைத்து பசு நெய்யினால் ஆலங்குச்சிகளை கொண்டு வந்து ஒரு 1008 ஓமம் செய்தால் அதாவது சிங்கமுக பைரவினுடைய தரிசனத்தை நாம் காண முடியும். ஆகவே இவை கோடியில் ஒருவருக்கே சித்தியாகும் சாத்தியமாகும். உங்களுக்கு அப்படி ஒரு முன்ஜென்ம வினைகளின் பொருட்டு பிராப்தம் இருந்தால் நிச்சயம் சிங்கமுக பைரவியை நீங்கள் தரிசனம் காண்பீர்கள். ஆகவே நான் கூறியது போன்று இந்த எந்திரத்தை எடுத்து முறையாக சுத்தி செய்து அச்சரப்பிழை இல்லாமல் எந்திரத்தை எழுதி பீடத்தில் வைத்து பூரண கும்பம் வைத்து நான் சொல்லியது போன்று மது மாமிச படையல்களெல்லாம் வைத்து தூபதி ஆராதனைகள் செய்து இந்த மூல மந்திரத்தை 48 தினங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்து பிறகு ஹோமம் வளர்த்தி இந்த ஹோமத்தில் 1008 ஆலங்குச்சிகளால் ஹோமம் செய்தால் நிச்சயம் சிங்கமுக பைரவனுடைய அருள் அவளுடைய தோற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.